சார் வணக்கம். வணக்கம் சார், வணக்கம். நவம்பர் ஒன்னா? நவம்பர் ஒன்னு. ஒரு ஊருக்கு பிறந்த நாள் அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பு இல்லையா? ஆமா, நிச்சயம். இன்னைக்கு செங்கோட்டையினுடைய பிறந்த தினம். அதாவது மலையாளத்தை விட்டு செங்கோட்டை தமிழோடு இணைந்த நாள். இணைந்த நாள். மொழிவாரி மாநிலங்களின் அடிப்படையில் செங்கோட்டை கன்னியாகுமரி பகுதிகள் எல்லாம் சரி தமிழ்நாடோடு இணைந்த தினம். தமிழ்நாடு தினமாக கூட தமிழ்நாடு அரசு கொண்டாடிட்டு. சார், நம்ம செங்கோட்டை திருவாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்துச்சு. ஆனால் இங்கே எல்லாமே தமிழ் பேசும் மக்களாக தான் இருந்தாங்க. மலையாளத்து மக்கள் இல்லை, ஆனால் மலையாளத்தின் எல்லை இங்கே வர இருந்தது. எப்படி இந்த செங்கோட்டை தமிழ்நாட்டோடு இணைக்கப்பட்டது? யார் கோரிக்கை வைத்தா? என்ன நடந்தது? நீண்ட நாட்களாக சேர சோழ பாண்டியர் காலத்திலிருந்து நம்ம தனியாக தான், அவங்களோட தான் இந்த எல்லை பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருந்தது. 1800களுக்கு பிறகு நேரடியாக திருவாங்கூர் மகாராஜா வசம் போயிட்டோம். சுதந்திரத்துக்கு பிறகு கூட பிரிக்கும்போது இந்த பகுதியை அவங்களே எடுத்துக்கிட்டாங்க, அவங்க நமக்கு தரல. ஆனாலும் மலையாள மக்களோட தமிழ் பேசும் மக்கள் சேர்ந்துருந்ததுனால நம்ம எதிர்த்துக்கிட்டே இருந்தோம். நம்ம தொகுதியாக இருந்ததுனால தொகுதி எம்எல்ஏக்கள் வந்து எதிர்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்படி அந்த எதிர்ப்பு வந்து பெருசாகும்போது 1956 மொழிவாரி மாநிலங்கள் பிரிப்பு வரும்போது 1956 நவம்பர் 1 இன்றைய தேதியில் தமிழகத்தோடு செங்கோட்டை வந்து இணைக்கப்பட்டது. இந்த தமிழ்நாட்டோடு இணைக்கணும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் சில குறிப்பிட்ட பகுதிகளை, அப்புறம் இங்கே ஏன் வந்து ஆந்திராவில் கூட சில பகுதிகளை, அதுக்கு போராடியவர்கள் யார் சார்? நம்ம பகுதியில் அதனுடைய கதாநாயகன் கே சட்டநாதன் அப்படிங்கிற பெரியவர் தான். முன்னாள் எம்எல்ஏ, கேரளாவிலேயும் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு, தமிழகத்திலையும் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. அவரை தான் அதில் கதாநாயகன்னு சொல்லுவாங்க. அப்போ செங்கோட்டையில் பிறந்து வளர்ந்தவர்கள் வந்து நம்ம ஊர் மலையாளத்திலிருந்து பிரிந்து தமிழ்நாடோடு இணைந்த நாளை வந்து கொண்டாட தான் செய்யணும். நிச்சயமாக கொண்டாட, மகிழ்ச்சியாக கொண்டாடமா சோகமாக கொண்டாடுதமா அப்படிங்கிறது மக்கள்கிட்ட போய் இன்னும் கேட்டால் சொல்லுவாங்க. செங்கோட்டை இழந்தது என்ன, பெற்றது என்ன? நம்ம தாய் தமிழகத்தோடு சேர்ந்துட்டோம்ங்கிறதே மகிழ்ச்சி தானே சார். அப்புறம் ஒரு வாக்களிக்கிறதுக்கு கேரளாவுக்கு போனோம், சரி. ஒரு அலுவலகம் தேடி புனலூருக்கு போனோம், சரி. ஒரு பத்திர ஆஃபீஸ் போனோம்னா புனலூர் போனோம், சரி. எல்லாத்தையும் கொஞ்சம் மாற்றியிருக்கோம். மற்றபடி எல்லா அலுவலகங்களும் இங்கே இருந்தது, சரி. இருந்தா கூட வாக்களிக்கிறதுக்கு தொகுதிக்கெல்லாம் நம்ம அங்கே தானே போக வேண்டி இருந்துச்சு, சரி. அதனால மகிழ்ச்சி தான். திருவாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்து தமிழ்நாட்டோடு இணைத்தது மகிழ்ச்சிங்கிறீங்க, மகிழ்ச்சி. நான் இப்போ சொல்ல வர்றது இழந்தது என்ன, பெற்றது என்ன அப்படிங்கிறத இழந்ததை சொல்லுங்களேன். இழந்ததுங்க ஒரு பிரின்சிபல் கோர்ட் இருந்தது, முதன்மை நீதிமன்றம். அந்த நீதிமன்றம் இப்போ இல்லை, சாதாரண வட்ட நீதிமன்றமாக இருக்கு. ரைட், சந்தோஷம். ஒரு பெரிய மாவட்ட மருத்துவமனைய கேரளாவில் இருக்கும்போது வச்சுருந்தோம். இடமெல்லாம் அதே அளவு இருக்குது, ஆனால் மாவட்ட மருத்துவமனை இல்லை, நகர மருத்துவமனையாக மாறிடுது. வட்டது இழந்தது ரெண்டு மூணு. ஒரு பெரிய டிம்பர் டிப்பு இருந்தது நம்மகிட்ட, வன அலுவலகம், மாவட்ட வன அலுவலகமாக இருந்தது. அதுக்கு ஒரு டிபி இருந்தது, அதுக்கு ஒரு டிம்பர் டிப்போ ஏலம் விடுத்த டிப்போ இருந்தது, எதுவுமே இல்லை. ஒரு சின்ன ரேஞ்ச் ஆஃபீஸ் கூட சரியா இல்லை. இழப்பு மூணு. நாலு. அதற்கு பிறகு ஆர்டிஓ ஆஃபீஸ் இருந்தது நம்மகிட்ட, அதாவது போக்குவரத்து துறை அலுவலகம், அலுவலகம் அது நம்மகிட்ட இல்லை. செங்கோட்டையிலிருந்து அதுவும் போயிருச்சு, இழப்பு அஞ்சு. ஆமாம், பொதுப்பணித்துறையினுடைய மண்டல அலுவலகமாக இருந்தது, சரி. இன்னைக்கு ஒரு பொறியாளர் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சிறிய அலுவலகமாக அது. ஒரு நல்ல வளாகத்துக்குள்ள ஒரு விருந்தினர் மாளிகை கூட முன்னாடி இங்கே இருந்தது இல்லாமல் அஞ்சு. ஒரு மகளிருக்கான கல்லூரி? கல்லூரி இல்லை. இல்லை, இருந்தாலும் அது தென்காசி மாவட்டத்துக்குள்ளே இருக்குது, தென்காசி வட்டத்துக்குள்ளே இருக்குது. செங்கோட்டை வட்டத்துக்குள்ள இல்லை, குற்றாலத்தில் இருக்கு. குற்றாலத்தில் அங்கே கூட்டம் அலமோது, நிறைய மாணவிகளுக்கு இடம் கிடைப்பது இல்லை. இல்லை, அப்போ செங்கோட்டையின் தேவை ஒரு மகளிர் கல்லூரி. மகளிர் கல்லூரி. ஆண்களுக்கு மட்டும் கல்லூரி இருக்கோ? ஆண்களுக்குள்ளதும் கடையநல்லூரில் இருக்கு, செங்கோட்டைக்குள்ளே இல்லை, கடையநல்லூர் வட்டத்துக்குள்ளே இருக்கு. செங்கோட்டை நகரத்துக்குன்னே ஒரு சிறப்பு உண்டு. சுதந்திர போராட்ட காலத்தில் இருந்தே செங்கோட்டை நகராட்சியும் பார்த்தீங்கன்னா, நகராட்சியின் வரலாறு அப்படின்னு எடுத்துட்டா, பழமை வாய்ந்த முன்னாள் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பழமை வாய்ந்த நகராட்சி. நிச்சயமா தென்காசிலாம் நகராட்சி ஆகிறதுக்கு முன்னாடியே ஆனது 1921 ஆயிடுது. வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகம் அங்கே ஒரு தென்னாற்று பண்ணை இருக்குது. பாரம்பரியமிக்க பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் உருவாக்கப்பட்ட நகரத்துக்குள் உள்ள தென்னைநாற்று பண்ணை. அந்த தென்னைநாற்று பண்ணையை ஒரு தென்னை ஆராய்ச்சி நிலையமாக மாற்றணும் தமிழக அரசு. ஏன் அப்படின்னு கேட்டால், நம்ம பகுதியில் தென்னை அதிகமாக உற்பத்தி செய்யதும் விளையுது. அப்போ அது ஒரு ஆராய்ச்சி பண்ணையாக இருந்துச்சுன்னா, இன்னும் தென்னை நார் உற்பத்தி, தென்னை மட்டை, அதில் இருக்கக்கூடிய பொருட்கள், உப உற்பத்தியெல்லாம் கூடிக்கிட்டே இருக்கும்.
அதுக்கு வாய்ப்பான ஒரு பகுதியாக இதை மாற்ற. புதிய தென்னை ரக கண்டுபிடிப்புக்கு ஏற்கனவே தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பட்ஜெட் கூட்டத்தொடரில் செங்கோட்டை பண்ணையில் வந்து குட்டை நெட்டை அதிகமாக உயர் இன ரக தென்னையை உற்பத்தி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்போடு கொடுத்துருக்காங்க. வரவேற்க தகுந்த விஷயம். ஆனால் இதை இந்த மாநில தென்னை நாற்று பண்ணையை மாநில ஆராய்ச்சி நிலையமாக மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய செங்கோட்டை வாசிகளின் ஒரு கோரிக்கை. கோரிக்கை அடுத்த கோரிக்கை என்னன்னு கேட்டால், எந்த சேனல்னாலும் நேராக செங்கோட்டை, குற்றாலம், தென்காசி இந்த பகுதிக்கு தான் வராங்க. அது குறிப்பாக இப்போம்லாம் குண்டாறு, சிறுமூலப்பேரை அணை, மேக்கிற பகுதிகளெல்லாம் குறிப்பிடத்தக்க பகுதிகளாக நம்ம ஊடகங்களில் பார்க்கும். அப்போ நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இடங்களையெல்லாம் மிகச்சிறந்த சுற்றுலா தலங்களாக மாற்றுறதுக்கு அரசு முனையணும். சுற்றுலா மேம்பாடு அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா, இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள 2-3 அணைகள் நம் கையில் இருக்குது. அதை வந்து அரசு முறையான சுற்றுலா தலமாக்கி உரிய பாதுகாப்பு மற்றும் குடிநீர் வசதி, தங்கும் வசதி உள்ளிட்ட வசதிகளை பண்ணால் இன்னும் செங்கோட்டைக்குள் வெளியூர்காரங்க அதிகமாக வருவதற்கான வழியாக இருக்கும். குறிப்பாக குண்டாரில் கொஞ்சம் உள்ள தள்ளி மக்கள் போய் குளிப்பதற்கு ஏற்பாடு செய்யணும். அடவி நயினாரில் கீழே ஒரு பூங்காவை ஏற்பாடு பண்ணணும். இந்த ரெண்டு வேலையும் ரொம்ப முக்கியமான வேலை. அடவி நயினார் அணை வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து அது மேக்கரை அப்படிங்கிறது செங்கோட்டை தாலுகாவில் இருக்குது. இன்னொரு தகவல் என்னன்னு கேட்டால், கல்வியில் வந்து சிறப்பான ஒரு நகரமாக இருக்குது சார். கல்வி கற்பவருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. கல்வி மட்டும் இல்லை சார், கலை உலகத்திலும் செங்கோட்டையில் சுதந்திர போராட்டம், தேசப்பற்று, கலை உலகம், கல்வியில் சிறந்தவர்கள்லாம் செங்கோட்டையில் தான் இருக்காங்க. நம்ம பகுதியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறு நகரங்கள்லாம் பெருமிதமாக சொல்ல முடியாத ஒரு பெருமிதம் செங்கோட்டைக்கு உண்டு சார். ஆமாம், அது நிறைய சொல்லலாம். ஆனால் இப்போ நாம் செங்கோட்டை அப்படிங்கிறது இந்த நகரத்தினுடைய எல்லை, மிக குறுகிய எல்லை, எல்லை 2 சதுர கிலோமீட்டருக்கு உள்ள எல்லையை விரிவுபடுத்தி இந்த செங்கோட்டை நகராட்சியை பாரம்பரிய நகராட்சியை சிறப்புமிகு நகராட்சியாகவும் தொழில் நகரமாகவும் வர்த்தக நகரமாகவும் மாற்ற வேண்டும் என்றால் ஏரியாவை நாம் அதிகப்படுத்தினா தான் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் கேரளா காலத்தில். இது ஒரு வர்த்தக தலம் சார். ஆமாம், இது ஒரு வர்த்தக தலம். ஆனால் இன்று வந்து போக்குவரத்துக்கு வசதி இல்லாத ஒரு பகுதியாக, போக்குவரத்துகள் இங்கே வந்து நிறுத்தக்கூடிய இடமா இல்லை. ட்ரெயின் அப்படின்னா தென்காசிக்கு போகுது பாதி ட்ரெயின், அதெல்லாம் தாண்டி போகிற வழி தான் ஒன்றும் பிரச்சனை பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் பஸ் வந்து பஸ் ஸ்டாண்டே தென்காசி போயிடுது, கேரளா பஸ் ஸ்டாண்டு. அது செங்கோட்டையில் இருந்துருச்சுன்னா அதனுடைய வியாபாரம் வேறு, அதை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வரணும். செங்கோட்டை வந்து அபிவிருத்தி பண்ணணும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் நமக்கு இல்லை. அதே மாதிரி வெளியூர் மக்கள் உள்ளூருக்கு வந்தால் தான் இங்கே வர்த்தகம் செழிக்கும். அதற்கு சுற்றுலாவை மேம்படுத்துதல், செங்கோட்டை வளர வேண்டும், செங்கோட்டை மக்களுடைய வாழ்வாதாரம் சிறக்க வேண்டும்ங்கிற இந்த நன்னாளில் பகிர்பவன் பசுமை நேசன் செங்கோட்டை ஷேக் முகைதீன், விழுதிகள் சேகர்.